ஹாய் பை செங்கல்ச்சி, இன்றைக்கி நம்ம 333 அப்படின்னு சொல்லிட்டு 2021 வந்த ஒரு தமிழ் படத்தைப்பட்ட பார்க்க போகிறோம். சாண்டி நடிச்சிருக்காரு அப்படின்ன ஒன்று என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, அப்போது கண்டிப்பாக 100% காமெடி மூவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். அதே மாதிரி ஹாரர் மூவியாக இருந்துச்சு. அப்போது ஹாரர் மூவினா காமெடியும் இருக்கும்ல, இப்போ காஞ்சனாவை பார்த்தோன்னா அதில் ஹாரரும் இருக்கும் காமெடியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, 100% ஹாரர் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் குறிப்பிட்ட பார்த்த டைமில், 333 டைமில் நம்ம ஹீரோவுக்கு மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது. அது ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் காட்டுவாங்க. டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நல்ல ஹாரர் மூவி பார்க்க போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அமைக்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தை ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு பண்ணால் ப்ரெக்னென்சி பெயின் வருது. அவங்களும் பண்ண ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ளீடிங் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தையோட கால் வந்துட்டு ஆல்ரெடி வெளியே வந்துடுச்சு அப்படின்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பண்ண பிறக்கிறாரு. நம்ம ஹீரோவுடைய பாட்டியும் கொரோனா பண்ண டைம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது 333 அப்படின்ற மாதிரி போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணி 30 இயர்ஸ் லேட்டர் அப்படின்ற மாதிரி போட்டு நம்ம ஹீரோவை காத்துறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள்லாம் வரவே கூடாது. வேலைக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூக்கு போனால் நல்லா சிரித்து பேசுவாங்க. வேலையை தருவாங்க அப்படின்ட்டு பார்த்தோன்னா தரமாட்டாங்க, உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. சரி, ஓன் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லோன் அப்ளை பண்ணால் எல்லா பேப்பருமே கரெக்டாக இருக்கும், ஆனால் லோன் தரமாட்டாங்க. இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரே ஆறுதல் என்னோடய ஃபேமிலி மட்டும்தான், அவங்களுக்கு என் மேலே இருக்க நம்பிக்கை குறையிறக்குள்ள நான் யாராவது வேலைக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பழைய வீட்டிலேருந்து இப்போ புது வீட்டுக்கு போனால் ஷிஃப்ட் ஆகுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் விசாரிப்பாங்களா, என்னப்பா எங்கேருந்து வரீங்க, வீட்டில் எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோவும் பண்ணால் நானும் என் அக்கா, என் அக்கா குழந்தை அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அம்மா உங்கள் மாமா என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வெளிநாட்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லா சாமானியும் செட்டில் பண்ணியாச்சுரா, வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அக்காவும் சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது யாரோ பண்ணால் டோரை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. யாருங்க அப்படின்ற மாதிரி திறந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கீழே போய் பார்க்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காரு. ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அக்கா அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் சில பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால இவங்க குழந்தைய தூக்கி நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இவரு பண்ண எனக்கு டைவர்ஸ் பேப்பரில் கழுத்து போடு அப்படின்ற மாதிரி பழைய வீட்லேயும் பிரச்சனை பண்ணியிருப்பார். அதனால தான் அவங்க இங்கே வந்துருப்பாங்க. இங்கே ஒன்றும் பண்ணால் தெருவில் நின்றுட்டு இவங்க குடும்பத்தை அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன வேணும் கையெழுத்துறான காட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோட அக்காவும் வாங்கி டைவர்ஸ் பேப்பரில் கழுத்து போட்டு ஊத்துறாங்க. இந்த சிச்சுவேஷனில் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. என்னடா நான் வண்டலேருந்து எல்லாருமே என்கிட்ட புலவிக்கிட்டே இருக்காங்க, கீழே அக்கா நீ என்ன இங்கே என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, சோகமாக இருக்கா, ஆளை நினச்சா நீ ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு நீ புது வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்றதுக்காங்கன்னா உனக்கு ஒரு கிஃப்ட்லாம் வாங்கியிருக்கே தெரியுமா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. என்ன கிஃப்ட் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, ஒரு வால் கிளாக்குன்னு. இல்லை உனக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, உனக்கு பிடிச்ச டைமை செட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்தர் 333 நல்ல 333 அப்படின்ற மாதிரி செட் பண்ணி என்னடி இடு அப்படின்ற மாதிரி கேட்டவனே இற ஒன்றும் சார் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபோனில் ஒரு ரெக்கார்டிங்கை போட்டு காத்துறாங்க. அதில் இவங்க பையனா ஐ லவ் யூ என் செல்ல குட்டி அப்படின்ற மாதிரி பாடியிருப்பாங்க. இதை நாளில் செட் பண்ணலான்னு நினச்சா அவர் மாறிடுச்சு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் ஒரு சர்ச்சி ஃபாதரை காத்துறாங்க. அவர் பையனா ஸ்டெயிட்டாக நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு செவத்தில் கை வைக்கிறார். அப்புறம் தெரியுது அங்கே இன்னொரு டோர் இருக்குது அப்படின்றது நம்ம ஹீரோ ஹீரோடைய அம்மாவுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது. இவங்க கூட நீங்கள் இருக்கிறீங்க, இருந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவனை விட்டால் எங்களுக்கு வேறு யாரு சொன்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் போது அதெல்லாம் இல்லை, இவனை விட்டு போயினுங்க, இவன் கிட்ட என்ன உங்களுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரியே பையனா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஹீரோடைய அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஃபாதர் இவ்வளோ சொல்லிட்டார்ல, இவன் கூட என்ன நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு, அப்போ இருக்க நம்ம இருக்கணும் வா போகலாம் பொண்ணை தூக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோட அக்கா கிட்ட சொல்லிட்டாங்க. அண்ட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் பேக் பண்ணி குழந்தைய தூக்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி மேல் ஜூமுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோவும் விடுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தா அவங்கள காணும். அதுக்கப்புறம் மொத்தமாக இல்லை போய் பார்த்தா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்காங்க. எங்கே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருண்டு விழுந்து சூசைட் பண்ணி கேட்டியாக இருக்காங்க. அக்கா இறங்குக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுது. பட் எல்லாம் கார்டில் வாங்காட அவங்க டபக்குன்னு பண்ண கீழே விழுந்து செட்டு போயிடுறாங்க. இப்போ கரெக்டாக நைட்டு மணி 3:33 நம்ம ஹீரோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ அப்படி இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது, அவரால் அசைய முடியல. அம்மா அப்படின்ற மாதிரி கத்துறாரு, ஆனால் அவர் வாயிலேருந்து வாய்ஸ் வர மாட்டேங்குது. டைம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 3:33 அதுக்கப்புறம் 3:34 ஆகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவால் அசைய முடியல,
பேசவும் முடியல. அதுக்கப்புறம் 34 ஆயிட்டோம் நிறைய வேலை எந்திக்க முடியுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல பையனா கண்மூழிச்சு இந்த மாதிரி அப்பா கனவுல வந்தாருமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டாரு. சர்ச்சு ஃபாடராக ஒருத்தர் வந்தார்ல அவர் நம்ம ஹீரோட அப்பா போல, என்னடா அப்பா வந்தாரு அப்படி இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்ன மாதிரி ஹீரோடைய அம்மாவையோட கண்டுக்காம போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன 3:33 நம்மளோட கை யாரும் இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்பா கனவுல வந்து இவன் கூட இருக்காருங்க இந்த மாதிரி சொல்லிட்டாரு. அம்மா அவளுந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. சரி கனவு நினைச்சாலும் நிஜமா இருக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு கீழே போறாரு. அப்புறம் இவருடைய ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்க. அவங்களோட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்காரு. மேல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒய்ஃபும் பையனா கீழே உட்காந்து நம்ம ஹீரோட அம்மா கிட்ட பேசிட்டு சரிக்கா நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அவரை கூப்பிடுறாங்க. யார ஹீரோட ஃப்ரெண்டை. அவரு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட பேசிட்டுனால கேட்காம சரி மேலேயே போய் கூப்பிட்டுருப்பேலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் பண்ணா மேலே ஏறாங்க. இந்த சிச்சுவேஷன்லாம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மோட்டர் போட்டிருப்பாரு. அந்த மோட்டர் ரொம்ப கீழே தண்ணிலாம் வடியுது. அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு பல்பு வந்துட்டு அந்த பல்போட வயர் வந்துட்டு பட்டுரு. இப்போ அந்த தண்ணியில் கால் வச்சா நம்மளுடைய ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே படிக்கத்தில் விழுந்துடுறாங்க. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பத்திரிலையும் கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டும் ஆகிற அவங்களுடைய அக்கா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுறேன், குழந்தைக்கு ரொம்ப ஜுரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய அம்மா அக்கா அவங்களுடைய பொண்ணு மூணு பேருமே ஆஸ்பத்திரியில் கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோவும் பையனாக குளிச்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி குளிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த சுச்சுவேஷன்லாம் வெளியேறும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவரும் பையனாக கடவுள் திறக்கிறாரு. ஆனால் அங்கே யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் குளிச்சிக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் சத்தம் கேட்குறே. அப்படின் பார்த்தீங்கன்னா இவர் கீழ் ஊடி என்ன நடக்குது யார் வரா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கடவுளுக்கு கீழே இருக்கணும் ஓட்டை ஓடி பாட்டுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பேயோட காலை வந்துட்டு வருது. இதை பார்த்து அவர் செம ஷாக் ஆயிடுறாரு. சரி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அக்கா ஃபோன் பண்ணி என்னடா குளிச்சுட்டு போகும்போது கடவுளை மூடிட்டு போக மாட்டியா அப்படின்ற மாதிரி நார்மலாக பேச முடிக்கிறாங்க. வேற மாதிரி பேசுகிறாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க மேலே மொட்டை மாடிக்கு வா நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போய் பார்த்தா யாரையுமே காணும். அப்போ யார் ஃபோன் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி இவரும் பண்ண யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அணியினேதோ தூங்க போகிறாரு. கரெக்டாக அந்த 3:33 அவர் கையும் அசைக்க முடியல காலையும் அசைக்க முடியல. அம்மா அப்படின்ற மாதிரி கத்துறது ஆனால் வந்துட்டு அவரால் பேசவும் முடியல. இவரும் பண்ணா எப்படியோ புஷ் பண்ணி நம்ம எந்திரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எப்படியோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சு மேலே அவங்க அம்மா கூட போய் படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போய் படுக்கிறாரு. அப்புறம் அவர் தூங்கிடுறாரு. இந்த சுச்சுவேஷனில் யாரோ அவரை இழுக்கிறாங்க. ஆனால் யார் நம்மளுக்கு காட்ட மாட்டேங்கிறாங்க. திடீர்னு அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது அவர் படிக்கட்டில் படுத்து கிடக்கிறாரு. என்னடாண்டா ஆச்சு நான் எப்படி இங்கே வந்தேன் எடுக்கு 3:33 இப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி பண்ணா இவரும் பண்ணா மண்டையை பேச்சுட்டு அப்படியே பண்ணா தூங்கிடுறாரு. அடுத்த நாள் எந்திரிச்சு அவங்க அம்மா கிட்ட போயமா நைட்டு உன் கூட்டமா நான் படுத்து தின்னேன் எப்படிமா ஆளுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க நேற்று வந்துட்டு உங்கள் அப்பா கனவுக்குள்ள வந்தாருன்னு சொன்னேன் இன்னைக்கு வந்துட்டு நான் கனவுல வந்தேன்னு சொல்லியா போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி பால்கனியில் உட்காந்து காபி குடிச்சிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அக்காவும் பண்ணேன் இப்படிலாம் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காரடா ஹீரோ நீ குத்திட்டு எங்கேயா இருப்போ நீ என்ன காவியா மேட்டர் யார் காவியா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அந்த மேட்டரில் நீ கொஞ்சம் அப்செட் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உன்னோட பிஸ்னஸ்க்கே நான் நகையெல்லாம் வச்சு தரேன் நீ பிஸ்னஸ் ஆரம்பி அப்படின்னு நம்மலாம் சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கீழே இறங்கும்போது அந்த துணி காய போடுற பக்கியத்தை எடுத்து தேவங்க வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அங்கே நின்று யார் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது. அதுக்கப்புறம் கீழே வரும்போது நான் துணி தேய்க்க போகிறேன் கொஞ்சம் துணியெல்லாம் தெரிய அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நமக்கிட சைக்காலஜிக்கலாக பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக ஆஸ்பத்திரி போய் இந்த மாதிரி 3:33 என்னால் கையை அசைக்க முடியல காலை அசைக்க முடியல பேச முடியல மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது டாக்டர் ஒரு டைம் என்ன ஃபாலோ பண்ணுற அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க டைமடா நம்ம ஃபாலோ பண்ணோம் டைமு உங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது இது வந்துட்டு தூங்காமல் இருக்கிறதுனால இந்த நோயெலாம் வரது 1 வீக்குக்கு டேப்லெட் சொல்லிட்டுலாம் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது டாக்டர்கிட்ட சொன்னாலும் நம்ம மடிக்கிறாங்க. நம்ம ஹீரோனையும் இப்போ என்ன சரி வீட்டுக்கு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். நம்ம ஹீரோயின் கண்ணை வந்துட்டு செவன் இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி அந்த மாப்பிள்ளைக்கே நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அடிக்க எங்கள் அப்பா அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீக்கிரம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போடா அப்புறம்டா நீயும் பொண்ணு கேட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனையும் சொல்கிறாங்க. அன்னைக்கு நேற்று ஹீரோவோட அம்மாவை பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வாட டாக்டரை போய் பார்ப்பாங்க உன்னோட தலைகாணிக்கையில் கட்டியும் எலுமிச்சப்பழமும் வச்சுருக்கேன் இன்றைக்கி தூங்கும் உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மேல் ஜூமில் பண்ணா படுக்க போகிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு அன்றைக்கி நைட்டும் அதே மாதிரி தான் நடக்குது கையை காலைல யாரும் பிடிக்கிற மாதிரி இந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம ஹீரோட அக்கா பொண்ணு பையனா கீழே இறங்குறாங்க.
இறங்கி நம்ம ஹீரோ மேலே உக்காந்துட்டு தலகாணிக்கையில் இருக்க அந்த கட்டி எடுத்து அவரை வந்துட்டு கொல்ல பார்க்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. டக்குன்னு அவர் எண்டிக்கிறாரு அந்த அக்கா பொண்ணை காணும், இவருக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுற அவன் மொட்டை மாலை தான் இருப்பா அப்படின்ட்டு. மொட்டை மாலில் போய் பார்த்தா அவன் வந்துட்டு சூசைட் பண்ணிக்க ரெடியாக இருக்கா. எங்கள் அம்மா போகிற போகாட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பையனை எப்படியோ அவரை காப்பாற்றிடுறாங்க. சுச்சுவேஷனில் அம்மா பாப்பாவை காணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோட அக்காவும் பையனை தேட வராங்க. நம்ம ஹீரோவும் மொட்டை மாலிலேருந்து கீழே வரும்போது எங்கே போனவளை காணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அம்மா வரான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படின்னு போது அந்த டோர் பையனை லாக் ஆகி இவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா என்னடா லாக் பண்ணிட்டு அப்படி மாதிரி கேட்கும்போது நான் லாக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கடவை தட்டிக்கிட்டு இருக்காங்க, திறக்கவும் முடியல. அப்புறம் வந்துட்டு பொண்ணு என்னானா அப்படின்ற மாதிரி கீழே போய் பார்க்குறாங்க. அவங்க பொண்ணை பார்த்த உடனே ஒரு பெரிய ஷாக், என்ன அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காத்த மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய டோர் பையனை இப்படி திறந்துடுறது. அவரை வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க அக்கா உடம்புலையும் அவங்க அம்மா உடம்புலையும் பேய் பொண்ணு இருக்கு. இவருக்கு பையனா செமைய பயமாயிரு. எங்களோட அக்கா பொண்ணை தூக்கிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. அதனால நம்ம ஹீரோனையும் பார்த்தீங்கன்னா பேய் அழக்க வந்துட்டு ஒரு ஃபாதரை கூட்டிட்டு வராங்க. அண்ட் அவரும் வந்துட்டு பையனா ரொம்ப கஷ்டப்படுறா இந்த ரெண்டு பேய், அதாவது நம்ம ஹீரோடைய அம்மா உடம்புலேயே பேய் பொண்ணு இருக்கு, ஹீரோட அக்கா உடம்புலேயும் பையனா பேய் பொண்ணு இருக்கு. எல்லாத்தையும் போய் பையனா அடக்கிட்டு அவங்கள நார்மலாக்கிட்டு தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு பக்கத்தில் உங்கள் பையன்கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு இருக்குது, அதனால் உங்களுக்கு தான் ஆபத்து, அவன் கூட இருந்தா அதனால் நீங்கள் அவனை விட்டு இங்கே தூரமாக போயிருங்க, இங்கே இருந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனை விட்டவங்களுக்கு வேறு யாருமே இல்லையே இருக்கிறா பரிகாரம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே இருக்கு இன்னும் எந்த பரிகாரமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபாதரும் பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்பிடுறாரு. அன்றைக்கி நேற்று எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அம்மா நீங்கள் இங்கே விட்டு எங்கேயாரு போயிடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உன்னை வீட்டில் என்னால் இருக்கவே முடியாதுடா, என்ன நடந்தாலுமே பார்த்துக்கலாம், பிரச்சனை அப்படின்றது ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு தீர்வு அப்படின்றது ஒன்று இருக்குண்டா, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் தூங்க போகிறீங்களாம்மா, கடவுள் டோர் லாக் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்களும் அழுதுகிட்டு பயணம் போயிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு 3:33 ஆகுது. நம்ம ஹீரோவும் எடிச்சு மேல் ஜூம்க்கு போகிறாரு. என்ன ஆக போடு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அவங்க அம்மா பக்கத்தில் பயணம் படுத்துக்கிறாரு. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகலை, எதுனால அப்படின்னு தெரியல. அடுத்த நாள் பயணம் நம்ம ஹீரோ வந்துட்டு துணியெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனையும் வந்து என்னாச்சு துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு எங்கே போகிற அப்படின்ற மாதிரி சொல்லுங்க, நான் எங்கேயோ போகிறேன், என்னால் என்னோடய குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது, நான் எந்த டைம்லடா போகிறோன்னு எனக்கு எதுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ செமையாக அழுகிறது. அப்புறம் நம்ம ஹீரோனையும் பையனை என்னானாலுமே நான் அவன் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போலாம் வந்துட்டு நார்மலாக பேசின நம்ம ஹீரோயின் போக போக வேறு மாதிரி பேசுகிறாங்க. மொத்த மாடிக்கு போகலாமா கடர் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே என்னடி நீ வேறு மாதிரி பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே இவங்க பையனை மொத்த மாடிக்கு ஓடி போகிறாங்க. என்னாச்சு ஒருவேளை அவ்வளோ விழ போகிறாளோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மேலே போய் பார்க்கும்போது அவங்க அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சரி சும்மா நடிக்கிறா போல அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஆமாம் அங்கே ரொம்ப ஆக்ஷன் நடக்குமோ அப்படின்ற மாதிரி காமிக்கும் போது ஆமாம் ஏன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்குறாரு. அதே மாதிரி அங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம ஹீரோக்கு தெரியுது நம்ம ஹீரோனியோட மொழியும் வந்துட்டு பேய் பூண்டுருச்சு அப்படின்ட்டு. அவங்களும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோவும் பையனா அவங்க எழுந்திரிச்ச உடனே வா வீட்டுக்கு போகலாம் உன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. வண்டியை பையனா எடுக்கும் போது வண்டி பஞ்சர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவை பையனா நிறுத்தி அரில் வந்துட்டு ஏற சொல்கிறாரு. அண்டு நீயும் வாயன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனையும் கூப்பிட்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவரு ஏறி உட்காரு. அப்புறம் வந்துட்டு ஒரு கார் ஸ்பீடாக இந்த ஆட்டோ வந்துட்டு மோட வருடு. ஏ பார்த்து வர மாட்டேயா அப்படின்ற மாதிரி ஆட்டோக்காரும் அந்த கார்காரும் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த காருடைய நம்பர் பிளேட்டை பார்க்கும்போது 3:33 அப்படின்ற மாதிரி போத்துருக்கு. நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி எது என்ன எங்கே பார்த்தாலுமே 3:33 இருக்குது அப்படின்ற மாதிரி இறங்கும் போது பக்கத்தில் வந்துட்டு ஒரு வேன் வருது, அதுலேயும் 3:33 போத்துருக்கு. நம்ம ஹீரோனிய பையனா அவர் கிளம்ப சொல்லிடுறது. அதுக்கப்புறம் இவருடைய வீட்டு நம்பரை பார்க்கும்போது 3:33 போத்துருக்கு. இவருடைய பைக் நம்பரை பார்க்கும்போது 3:33 போத்துருக்கு. எல்லா இடத்துலையுமே 3:33 தான் போத்துருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்புறம் வாட் இஸ் 3:33 அப்படின்ற மாதிரி கூகுளில் போடும்போது இதை பற்றின ஒரு வீடியோவே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போத்திருக்காரு. பேங்க கூடலாம் பேசுகிற ஒருத்தர் தான் பண்ணின்னு வீடியோ போத்திருக்காரு. யார் எடு அப்படின்ற மாதிரி போய் நம்ம ஹீரோவும் பார்க்குறாரு. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3:33 அப்படின்றது வந்துட்டு டெவிலோட நம்பர், அதுக்குன்னு அவருக்கு எத்தனை நம்பர்லாம் நினச்சிடாதீங்க, நல்ல நம்பர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. அதாவது 3 அப்படின்ற நம்பரை வந்துட்டு காலத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சாமியாக வந்துட்டு கும்பிட்டுருக்காங்க. அதுக்கு வந்துட்டு நல்ல சக்தியெலாம் வந்துட்டு கொடுத்து எல்லாருமே சாமியாக கும்பிட்டுருக்காங்க. இப்போனா வந்துட்டு கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்கோம்ல, அதாவது நல்லருன்ற கெட்டருன்னு ஒன்று இருக்கோம்ல, அவங்க வந்து இந்த 3 வந்துட்டு கைப்பற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறாங்க. பட் அவங்களால பண்ணவே முடியல. அப்புறம் வந்துட்டு கெட்ட சக்தியில் 3:33 வந்துட்டு நம்ம உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க 3:33 உருவாக்குறாங்க. இதுக்கு அவங்க உயிர் பலிலாம் தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த 3 இல்லை வந்த உடனே 3:33 இது வந்துட்டு டேஞ்சரஸான நம்பர் அப்படின்ற மாதிரி மாறிச்சு அப்படின்ற மாதிரி அந்த பேய்ங்க கூட பேசுகிறவரும் பணம் சொல்கிறாரு. அதாவது அந்த டைமில் 3:33 டைமில் போகிற எல்லாரையுமே வந்துட்டு தேடி தேடி
கொள்ளும் அந்த டைம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப எனக்கு தீர்வே இல்லையா அப்படின்ற மாதிரி ஆங்கரோ கேட்டவுடனே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது 3:33 வந்துட்டு 3:34 ஆகுறதுக்குள்ள அண்ட் 60 seconds ஒரு கீ இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிக்கலாம்னா என்ன தீர்வு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பார்க்கும்போது டக்குன்னு அந்த வீடியோ வந்துட்டு லோடிங் ஆக ஆரம்பிச்சிரு. என்ன ஆச்சுன்னு தெரியாம ஸ்கிப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்னு பார்த்தாலும் வருது, ஆனால் இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து மட்டும் பையனா வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியாம நம்ம ஹீரோவும் இருக்கும்போது நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் அக்காவும் பழங்கிலாம் வராங்க. அடுத்து பார்த்து பத்திரமா இறந்து கூட நான் மேலே போய் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி மூணு பேருமே பழங்கிலாம் போறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கணக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது, 3:33 வரைக்கும் முழிச்சுக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி அந்த ஒரு நிமிஷத்துல இப்படியா அந்த கீயை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கிச்சனுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்க்கும்போது ஒரு பாட்டில் வந்துட்டு அப்படியே யாரும் இப்படி உறுத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு உருண்டுகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் நிமித்தி வச்சுட்டு சாவியை கண்டுபிடிக்கிற அந்த மாதிரி போகும்போது மறுபடியும் உருற ஆரம்பிக்குது. என்ன இது அப்படின்ற மாதிரி இன்னொரு வாத்தி நிமித்தி வச்சுட்டு பார்த்தா மறுபடியும் அது விழுந்து உள்ளுற ஆரம்பிக்குது. அதாவது அப்படி ரோல் ஆக ஆரம்பிக்கும். இதை வந்துட்டு பேய்தான் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் இருக்கும்போது மேலே அவங்க அம்மா பண்ணா கடவுள் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி போய் கடவுள் திறக்கும் போது அங்கே யாரையுமே காணும், அவங்க அம்மா, அவங்க அக்கா, அவங்க அக்கா பொண்ணு யாரையுமே காணும். என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பயந்து கீழே கேத்துக்கிட்ட ஓடி வந்தா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார்ல, அன்னைக்கு கூட அவங்களோட ஒய்ஃப் கூட படிக்கிறதுலேருந்து விழுந்தாங்களே, அவர் வந்துட்டு இந்த மாதிரி அம்மாவுக்கும் அக்காவுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா, சீக்கிரம் வாட, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்கிறாரு. பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோயின் நண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இவன் சொல்கிற நம்ம வா இல்லை பின்னாடி வர அவளை நம்ம வா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஹீரோயினை காணும். அதுக்கப்புறம் நம்ம அக்கா பொண்ணு வருது, வந்துட்டு மாமா மேலே வா மாமா, அம்மா கூப்பிட்றாங்க மாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிவிட்டு இந்த பக்கத்தை அவளை நம்பாடறா அப்படின்ற மாதிரி அவரு யார் ஹீரோட ஃப்ரெண்டு அவர் பண்ணால் அப்படியே கேட்டில் முட்டி 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 படிக்கினா இரண்டே போயிடுறது. இந்த பக்கம் அந்த அக்கா பொண்ணு பார்த்தீங்கன்னா ஐயோ இறந்து போய்த்தாரா, சரி வாமாவா நம்ம மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோவுக்கு செம பயமாயிரு. அப்புறம் அந்த நெத்தில் அவர் பார்த்தார்ல, அதை யோசிச்சு பார்க்குறாரு. இந்த மாதிரி அந்த சாவியை எடுக்கும்போது நிறைய டைவர்ஷன் வரும், பட் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னார். யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் மேல் ஜூமுக்கு போகிறாரு. அங்கே போனால் கரண்ட் போயிருக்கு அப்படின்ற மாதிரி பில்ல பயந்துடப்போரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுடைய அம்மா பார்த்தீங்கன்னா கேண்டில் திறந்து என்னடா ஆன் ஆகுனா கரண்ட் போயிடுறது அப்படின்ற மாதிரி வராங்க. நம்ம ஹீரோ என்ன நினச்சிட்டாங்கன்னா இது ஒரு வகையான டைவர்ஷன் போல் அப்படின்ற மாதிரி நினச்சி திச்சி போடி அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவே சொல்லிடுறது. அடக்கேத நம்ம ஹீரோட அக்காடி அம்மாவை பார்த்து என்னடா சொல்கிறே அப்படின்ற மாதிரி எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க அக்காவை செவுத்தில் தள்ளிடுறது, அவங்க அக்காவுக்கு ரத்தம் வருது மண்டையில். நம்ம ஹீரோட அம்மாவை கட்டி எடுத்து குட்டிடுறாரு, அது அவர் அம்மாவே கட்டி எடுத்து குட்டிடுறாரு. அந்த அக்கா பொண்ணு வந்துட்டு அவரே பையனாக கொல்ஜாரு. ஓகே, அதெல்லாம் அதாவது அவர் திங்கிங் பண்ணுறது என்னென்னா இப்போ ஒவ்வொரு வாட்டியும் அவங்க மாடியிலேருந்து குடிக்கிறதா செய்கிறாங்க, அதுக்குன்னு சாவா செய்கிறாங்க. இப்போயும் வந்துட்டு அந்த மாதிரி தெய்வ சண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொண்டு அந்த சாவியும் பண்ணிங்கன்னா அவர் கிடைக்கிடு படிக்கட்டில் கிடக்குது. அந்த சாவியை எடுத்துகிட்டு வந்து வீட்டை அந்த கடவை திறந்து எப்படியோ பண்ணால் தப்பிச்சு தெருவுக்கு வந்துடுறாரு. காலைல வரைக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்காரு. அப்புறம் திடீர்னு போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை தர தர தரேன்னு வீட்டுக்குள்ளே இழுத்து போகிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையாலுமே நம்ம ஹீரோவுடைய அக்காவை அம்மாவை அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய எல்லாருமே வந்துட்டு செத்து கிடக்குறாங்க அப்படின்றது. அப்புறம் வந்துட்டு அந்த வீடியோ லோடிங் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் அந்த 60 seconds கீயை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி உங்களால் கண்டுபிடிக்க முடியலைன்னா அந்த 60 seconds நடந்த எல்லாமே வந்துட்டு அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதாவது இப்போ அந்த 60 seconds நம்ம ஹீரோ மாடியிலேருந்து குடித்தாலுமே அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஹீரோ செத்துராக போயிருப்பார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த மூணு பேரும் செத்துருக்காங்க. நம்ம ஹீரோ ஸ்பீடாக மொட்டை மாடிக்கு ஓடுறாரு, போலீஸ் எல்லாமே ஐயோ ஓடுறாங்க அப்படிங்க அப்படின்னு மாதிரி மேலே போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து குடிச்சு சூசைட் பண்ணிக்கிறாரு. சில மாதங்கள் பிறகு அப்படின்ற மாதிரி போட்டு கௌதம் பையனை காத்துறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்த 3:33 சம்மந்தப்பட்டு இறந்தவங்களுடைய அந்த கேஸ் ஹிஸ்டரியெல்லாம் எடுத்து அதை ஸ்டெடி பண்ணி என்னடா ஆக்சுவலாக நடக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அனுச்சி அந்த இல்லைடா பண்ணால் நம்ம ஹீரோ வீட்டுக்கே இவர் வந்து நம்ம ஹீரோ ஆவிக்கிட்ட வந்துட்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. 3:33 அப்படின்ற நம்பர்லேருந்து கால் வருது, தொடரும் அப்படின்ற மாதிரி போட்டு படத்தையும் முடிக்கிறாங்க.